வெல்கம் டு மினி டாக்கீஸ் கணம். இது வந்து தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆன திரைப்படம். கடந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீ கார்த்திக் டைரக்டருடைய பேர். அவருடைய முதல் திரைப்படம் இது. இது வந்து ஒரு டைம் ட்ராவல் கதை தான். இதை வந்து டைம் ட்ராவல் கதை வந்து நிறையா வந்திருக்கு. அதாவது அதிக செலவில் வந்து 24 சொல்லி ஒரு டைட்டிலில் கார்த்திக்கு இது சூரியன் நடித்து வெளியே வந்துச்சு. அப்புறம் இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் அடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதில் வந்து அடியேங்கிற படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. 24 படம் வந்து அந்தளவுக்கு எனக்கு இம்பேக்ட் ஆகல. இன்று நேற்று நாளை வந்து நான் பார்க்கல. இந்த கனவு வந்துட்டு 100% பெர்ஃபெக்டாக எடுத்த ஒரு திரைப்படம் அது. இது சோனியிலையும் ஓடிட்டிலையும் இருக்குது. நான் அதை தியேட்டரில் வந்து கடந்த வருடமே பார்த்துட்டேன். இந்த படம் வந்துட்டு ஒரு அதாவது இப்போ வந்து 2019 நடக்க பீரியடையும் 1998 பீரியடையும் வந்து வச்சு படம் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஒரு 3 கேரக்டர்ஸு. அதை வந்துட்டு பொதுவாக வந்து ஒரு என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சி அந்த பீரியடில் வந்துட்டு நம்ம வந்து அப்படி செஞ்சுருந்தால் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பெருமிச்சு வர்றது இயற்கை சில பேருக்கு. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். அது இப்போ வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கு கதைக்கு வந்து மெயின் கேரக்டர்ஸ். அதாவது வந்து சர்வானந்த் வந்து ஹீரோ கேரக்டர். அவனுடைய பேர் வந்து ஆதி. அப்புறம் வந்து ராஜ்திலக் வந்து ஒரு கேரக்டர். அப்புறம் சதீஷ் ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் வந்து டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1998 2019 வரைக்குமே இதே முடியாத நண்பர்கள். இப்போ 98 வந்துட்டு இந்த சர்வானந்த் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து அம்மா வந்து இறந்துடுறான் ஆக்சிடெண்ட்டில். அதனால வந்துட்டு அம்மாவுடைய நினப்பு வந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். உனக்கு இப்போ அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காள். அதை வந்து ராஜ்திலக் வந்து வீட்டு புரோக்கர். அவனு வந்து அந்த தொழிலில் வந்து ஏற்படுற அவமரியாதையெல்லாம் நினச்சி நினச்சி கீழ் பண்ணுறான். நம்ம சின்ன வயசில் நல்லா படிக்காதனால தானே இப்படி இந்த மாதிரி தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். அதே மாதிரி வந்து சதீஷ் வந்து அவன் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ரொம்ப பெரியமாக இருக்கும். ஆனால் இவன் போய் வந்து அவளை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த 2019 வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இவனுக்கு பிடிக்காத அவனையே வந்து அவனுக்கும் பிடிக்காத வந்து கல்யாணம் பண்ணுற ஒரு சூழல் உருவாகும். அதை நினச்சி நினச்சி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் இப்போ இந்த 3 கேரக்டர்ஸ் வந்து ஒரு பீரியடில் வந்துட்டு நாசரை மீட் பண்ணுவாங்க. நாசர் யாருன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து டைம் ட்ராவலை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டிருப்பார். இப்போ இவங்களுடைய கதையெல்லாம் கேட்ட பிறகு நீங்கள் எதுவும் கவலைப்படுறீங்க, நான் வந்து உங்களை அந்த பீரியடுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கிங்க அந்த பீரியடுக்கு போய் அப்படி வந்து அவர் சொல்லிடுறார். இப்போ இவனுக்கு வந்து அம்மா வந்து காப்பாற்றணுங்க ஐடியாவில் வந்துட்டு 98 போயிடுறான் அவன் சர்வானந்த். அது ஆதி கேரக்டர். ராஜ்திலக் புரோக்கர். அவன் போய் 98 போய் அவ்வளோ டீச்சராகி அங்கே வந்துட்டு இவனே அந்த வயசில் இருக்கிறவனை போய் வந்து நல்லா படுறான்னு சொல்லி குச்சி அடிச்சு பேண்டான் மிரட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்து இந்த சதீஷ் வந்துட்டு அந்த பீரியடுக்கு போய் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இன்னொரு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேனே அவனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி வந்துட்டு காமெடியாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு எந்த குழப்பமே குழப்பமான ஒரு கதையை வந்துட்டு குழப்பமே இந்த திரைக்கதை வந்துட்டு நிறையா நல்லா பண்ணியிருப்பார் டைரக்டர். இப்போ வந்து 1998 போன இவங்க மறுபடியும் 2019 எப்படி கொண்டு வர்றார் டைரக்டர். அதாவது இந்த இப்போ 2019 வந்து அந்த பசங்க வந்து 98 எப்படி போகிறாங்க இந்த வந்து அழகாக கதையை பண்ணியிருப்பார். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து குழப்பமே இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். இந்த டைரக்டருடைய வந்து ஒரு சின்ன வயசில் அங்கே இழந்த ஒரு பாதிப்பு இருந்த கதையை பண்ணியிருக்காரு. இந்த அம்மா கேரக்டர் வந்து அம்மாவை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீனில் வந்துட்டு அவங்களுடைய நடிப்பில் வந்து நம்ம அனுபவிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்கான ஒரு சீன் அது அவங்களுக்கு. அந்த படம் வந்து அவசியம் இப்போ அதை வந்து இந்த சரவணந்த கேரக்டர்னா
அதாவது இப்போ நல்ல ஒரு அவன் ஒரு இசை கலைஞர், ஆனால் கொஞ்சம் பூச்சி சுபாவத்தினால வந்துட்டு அவன் வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியாமல் போய்கிட்டு இருக்கு உனக்கு. அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது இந்த படத்தில். இது அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம், சோனி லைவில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவசியம் தியேட்டரில் பார்க்கறது படத்தை அவசியம் பாருங்கள். தேங்க்யூ சார். சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.